அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்றும் நலமுடன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் காலை வெறும் வயிற்றில் எந்த இலைகளை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராதாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். உலக மக்கள் தொகையில் ஏறக்குறைய 5% பேர் சர்க்கரை நோயால் பாதிப்படைந்து இருப்பதாக நேஷனல் சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. சர்க்கரை நோய் என்பது ஒரு ஆபத்தான நோயாகும். சர்க்கரை நோயினால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், இரத்த கொதிப்பு அதிகரிக்கும், கண்கள் மற்றும் சிறுநீரகங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உலக அளவில் ஏறக்குறைய 422 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிப்படைந்து இருப்பதாக உலக சுகாதார அமைப்பும் தெரிவிக்கிறது. அதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 15 லட்சம் பேர் சர்க்கரை நோயின் காரணமாக இறப்பதாகவும் அது தெரிவிக்கிறது. தற்போது இந்தியாவில் மட்டும் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 2045 13 கோடியாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறது. இந்த சர்க்கரை நோய்க்கான காரணம் என்னவென்றால், ஆரோக்கியமற்ற உணவு முறை மற்றும் உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை முறை ஆகிய இரண்டும் சர்க்கரை நோய்க்கு காரணங்களாக இருக்கின்றன. இவை காரணமாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. முறையான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவுகள், தினசரி உடற்பயிற்சிகளை செய்து வருதல் போன்றவற்றின் மூலமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் மருத்துவ குணங்கள் இறைந்த இந்த 3 இலைகள் அல்லது மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் சர்க்கரையை எளிதாக கட்டுப்படுத்தலாம். ஏனெனில் இந்த இலைகள் இரத்தத்தில் இன்சுலின் சுரப்பதற்கு உதவி செய்கின்றன. எனவே எந்தெந்த இலைகளை சாப்பிடலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் கற்றாழை இலை. இந்த கற்றாழை இலையில் ஹைபோகிளைசீமிக் துகள்கள் உள்ளன. இவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியவை. கற்றாழை இலையை காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இன்சுலின் அதிகம் சுரக்கும். இன்சுலின் அதிகரித்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக சீத்தாப்பழ இலைகள். இந்த சீத்தாப்பழம் மிகவும் சுவையான ஒன்று. சீத்தாப்பழம் சுவையில் விஞ்சி இருப்பது போல் அதனுடைய இலைகளும் மகத்துவத்தில் அதிகம் இருக்கின்றன. சீத்தா இலைகளில் சர்க்கரை நோய்க்கு எதிரான துகள்கள் உள்ளன. இந்த சீத்தா இலைகளில் போட்டோ கான்ஸ்டிடியூன்ட் துகள்கள் உள்ளதால் அவை கணையத்தில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கின்றன. மேலும் இந்த இலைகளில் ஹைபோகிளைசீமிக் துகள்களும் உள்ளதால் இவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் குறைக்கும். கடைசியாக வேம்பு இலைகள். அடிப்படையில் வேம்பு ஒரு மருத்துவ குணம் மிகுந்த மரமாகும். இதன் இலைகள் மிகவும் மகத்துவ குணம் கொண்டவை. வேம்பு இலைகளில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு துகள்கள் உள்ளன. வேம்பு இலைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. காலையில் வெறும் வயிற்றில் வேம்பின் இலைகளை மென்று தின்றால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்து கணையம் சீராக வேலை செய்யும். அதன் மூலம் இயல்பாகவே இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்குரிய பல்வேறு துகள்கள் வேம்பு இலைகளில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.